Hi viewers, welcome to GMathi Maths. ஒன்றாவது கணக்கில் ரெண்டாவது டிவிஷன் பார்க்குறோம். கொஸ்டின் வந்து 1/x-2/y ப்ளஸ் 4=0, 1/y மைனஸ் 1/z ப்ளஸ் 1=0, 2/z ப்ளஸ் 3/x =14 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மாறிகள் 3 மாறிகள் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த மாறிகள் அனைத்தும் பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பகுதியில் கொடுத்தா கணக்கீடுகளில் வந்து ரொம்ப கடினமாயிரும். அதை எளிமையாக மாற்றுறதுக்கு நாம் இந்த மாறிகளை இன்னொரு மாறிக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு மாற்றம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியில் நம்ம இதை கண்டுபிடிக்க போகிறோம். இந்த மாதிரியான கணக்குகள் நம்ம கொடுக்கப்பட்டிருந்தால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா 1/x வந்து சம் ஏதேனும் ஒரு மாறியினுடைய மதிப்பை எடுத்துக்கிறோம். ஏன்னு எடுத்துக்கலாம், 1/y-ஐ b-னு எடுத்துக்கிறோம், 1/z-ஐ c அப்படின்னு நாமளாக எடுத்துக்கிறோம். ஏன்னா பகுதியில் உள்ள மாறியை தொகுதிக்கு மாற்றுறதுக்காக நாம் இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இப்போ 1/x-ஐ நம்ம எப்படி எழுதலாம், ஏன்னு எழுதலாம், 2/y-ஐ எப்படி எழுதலாம் அப்படின்னா 2/y ஈக்குவல் டு 2×1/y-னு எழுதலாம். 2×2 2/y. இப்போ இந்த 2×1/y-க்கு பதிலாக b போடலாம். ஸோ 2b அப்படின்னு போடலாம். 2×2b போடலாம். ப்ளஸ் 4=0. ஸோ இதை வந்து 1வது சமன்பாடாக நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது பார்க்கும்போது 2வது சமன்பாடை 1/y, 1/y ஆல்ரெடி b-னு எடுத்துக்கிட்டோம். ஸோ b மைனஸ் 1/z-ஐ c-னு எடுத்துக்கிட்டோம். ஸோ c மைனஸ் c, 2வது இங்கே ப்ளஸ் 1=0. இதை வந்து 2வது சமன்பாடாக நம்ம எடுத்துக்கலாம். 3வது கொடுத்துருக்குறாங்க, கொடுக்கப்பட்ட சமன்பாட்டில் பார்த்தீங்கன்னா 2×z இருக்குது. 2×z-ஐ எப்படி எழுதலாம் அப்படின்னா 2×1/z எழுதலாம். அப்போ 2×1/z, 1/z-ஐ c-னு எழுதலாம். ஸோ 2c-னு எழுதலாம் இதை. அதே மாதிரி 3×x-ஐ 3×1/x-னு எழுதலாம். அப்போ 3a-னு எழுதலாம். 3a-14. ஏன்னா இங்கே மாறிகள் வந்து மாறிலி வந்து இடது பக்கமே கொடுத்துருக்கிறதுனால, சமன்பாட்டுக்கு இடது பக்கம் கொடுத்துருக்கிறதுனால இங்கேயும் நான் இடது பக்கமே எடுத்துக்கிறேன். இங்கே வலது பக்கத்தில் ப்ளஸ் 14 இருக்கிறதுனால இடது பக்கம் வரும்போது மைனஸ் குறி மாறும். அதனால -14 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். இது வந்து 3வது சமன்பாடு. ஸோ நமக்கு 3 சமன்பாடுகள் இப்போ நம்ம வரையறுத்தாச்சு. இந்த 3 சமன்பாடுகளில் நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஏபிசி மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம முதல் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 சமன்பாடுகளை நம்ம பார்க்குறோம். முதல் 2 சமன்பாட்டை பார்க்கும்போது இதில் பி இருக்குங்க, பியை வந்து நம்ம கேன்சல் பண்ணிடலாம். பியை நீக்கிட்டோம் அப்படின்னா ஏசியில் நம்மளுக்கு ஒரு கிடைக்கும். அப்புறம் இங்கேயும் ஏசியில் இருக்குது ஒரு சமன்பாடு கிடைக்கும். இங்கே ரெண்டுலேயும் ஏசி இருக்குது. ஸோ 2 சமன்பாட்டையும் வச்சு நம்ம ஏ அல்லது சீனுடைய மதிப்பை கண்டுபிடிச்சிக்கலாம். சரி, இப்போ நம்ம இதை என்ன செய்யலாம், 1வது சமன்பாட்டை அப்படியே எழுதுறோம். ஏ மைனஸ் 2b ப்ளஸ் 4=0. 2வது சமன்பாட்டில் இங்கே வந்து என்னது இருக்குது, பி இருக்கிற இடத்துல ஏ உறுப்பு இருக்குது, பி உறுப்புக்கு 3 மாறிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு, ஏபிசி. ஆனால் இங்கே ஏபி தான் இருக்குது, சி இல்லை. இப்போ நமக்கு வர குழப்பத்தை தவிர்ப்பதற்காக நம்ம சி இருக்கிற இடத்துல சி இல்லைன்றதுனால 0 போட்டுக்கிறோம். அடுத்தது மாறிலி உறுப்பை எழுதிக்கிறோம். அடுத்தது இப்போ 2வது உறுப்பை பாருங்கள், 2வது உறுப்பில் ஏ உறுப்பு இல்லை. ஸோ அந்த இடத்துல 0 போட்டுக்கிறோம். இங்கே வந்து என்னது வேணும் நமக்கு, பி உறுப்பை தான் நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். அப்போ பியோட கெழு 1 இருக்குது, இங்கே வந்து 2 இருக்குது. ஸோ இந்த மொத்த சமன்பாட்டையுமே எதால் பெருக்கினா நமக்கு 2b கிடைக்கும் அப்படின்னா 2 பெருக்கணும். ஒரு உறுப்பை மட்டும் 2 பெருக்கினா மதிப்பு மாறிடும். அதனால மொத்த சமன்பாட்டையும் 2 பக்கமுமே 2 பெருக்கிறோம். அப்போ 2×2வது சமன்பாடு, 2வது சமன்பாடை 2 பெருக்கும்போது ஒவ்வொரு உறுப்பையும் 2 பெருக்கிறோம். அப்போ இங்கே ஏ உறுப்பு இல்லை, அப்போ 2×0=0. அடுத்தது பி உறுப்பு இருக்குது, இங்கே ப்ளஸ் உறுப்பு, இங்கே அப்போ 2b, பி உறுப்பை பி உறுப்புக்கு நேரம் எழுதுகிறோம். மைனஸ் சி, சி உறுப்பு இங்கே இல்லைன்னா சி உறுப்புக்கு மேலே இல்லை, இங்கே எனக்கு எனக்கு மைனஸ் சி இருக்குது. அதை 2 பெருக்கும்போது -2c ப்ளஸ் 1×2=0. இப்படி நமக்கு கிடைக்குது. இதை நாம் ப்ளஸ் பண்ணுறோம். இந்த 2 சமன்பாட்டையும் கூட்டும் போதே, ஏன்னா இங்கே வெவ்வேறு குறி இருக்கிறதுனால ஒரே கழு வெவ்வேறு குறினா கூட்டும் போதே அதுவே கேன்சல் ஆயிடும். அப்படி கேன்சல் பண்ணிடலாம். இப்போ ஏ ப்ளஸ் 0 ஏ தான். இங்கே -2b ப்ளஸ் 2b வந்து 0 ஆயிரும். அடுத்தது இந்த இடத்துல என்ன இருக்குது, அப்போ இங்கே ப்ளஸ் 0 கிடைக்குது. இங்கே 0-2c, -2cயோட 0ன்றது நத்திங், ஒன்றுமே இல்லை. அப்போ 0வோட என்ன இருந்தாலும் அந்த உறுப்பு அப்படியே தான் இருக்கும். ஸோ -2c. 4+2=6. அப்போ ஏ மைனஸ் 2c ப்ளஸ் 6=0 அப்படின்னு நமக்கு ஒரு சமன்பாடு, புதிய சமன்பாடு கிடைக்குது. இதை நாம் 4னு எடுத்துக்கிறோம். இப்போ 3வது சமன்பாட்டையும் 4வது சமன்பாட்டையும் பாருங்கள். இதுலேயும் ஏசி என்ற மாறிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு, இங்கேயும் ஏசி என்ற மாதிரி பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ எளிமையாக நம்ம இது ரெண்டையும் தீர்த்து ஏ அல்லது சீனுடைய மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம். பார்க்கலாம் பாங்க. இப்போ பாருங்கள், இதில் ஏ மட்டும் இருக்குது, இங்கே 3a இருக்குது.
இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு சி ப்ளஸ் ரெண்டு சி இங்கே மைனஸ் ரெண்டு சி. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி இது ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். எப்போ இந்த மூணையும் நாளையும் நம்ம கூட்டும் போது. அப்போ இங்கே நாலு ஆல்ரெடி இருக்குது. அப்போ நம்ம அதனால் என்ன செய்கிறோம், மூணை நம்ம இங்கே அப்படியே எழுதுகிறோம். அப்போ இங்கே ஏ உறுப்பை ஏ உறுப்புக்கு நேராக எழுதுகிறோம். அப்போ இங்கே ப்ளஸ் மூணையே இருக்குது. ஸோ மூணு ஏ இங்கே ப்ளஸ் போடாட்டியும் ப்ளஸ்ன்னு அர்த்தம். அடுத்தது ரெண்டு சியோட மதிப்பு இங்கே ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ ப்ளஸ் ரெண்டு சி. ஏன் இங்கே ஏசி இருக்குது சிஏ இருக்குது, இங்கே திரும்ப ஏன் மாற்றி எழுதுகிறோம் அப்படின்னா, ஏ உறுப்பை ஏ உறுப்புக்கு நேர் எழுதும் போது தான் கெழுக்களை கூட்டவோ கழிக்கவோ எளிமையாக இருக்கும். அதனால் நம்ம அதுக்கு நேர் எழுதுகிறோம். சரி, இங்கே ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கிறனால பிரச்சனை இல்லை, அது அப்படியே நம்ம போகிறோம். சப்போஸ் இதில் ஏதாவது ஒன்று மைனஸாக இருந்தால் அந்த குறியை சேர்த்து அப்படியே எழுதணும். இப்போ இங்கே அடுத்து மைனஸ் பதினாலு. ஸோ இங்கே மைனஸ் பதினாலு ஈக்குவட்டு ஜீரோ. இதுதான் வந்து மூணாவது சமன்பாடு. மூணாவது சமன்பாடாக நம்ம அப்படியே எழுதியிருக்கோம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதை அப்படியே ஆட் பண்ணாலே கூட்டுனாலே இந்த ரெண்டு சமன்பாட்டையும் கூட்டுனாலே இந்த மைனஸ் ரெண்டு சி ப்ளஸ் ரெண்டு சி கேன்சல் ஆயிரும். இங்கே கெழு எதுவுமே இல்லை அப்படின்னா ஒன்றுன்னு அர்த்தம். ஸோ ஒரு ஏன்னு அர்த்தம், கெழு ஒன்றுன்னு அர்த்தம். ஒன்று ப்ளஸ் மூணு நான்கு ஏ, நாலு ஏ, இது ஜீரோவாயிருது. இங்கே ஆறு மைனஸ் பதினாலு மைனஸ் எட்டாயிருது ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ நமக்கு என்ன கிடைக்குது, நான்கு ஏ மைனஸ் எட்டு ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடைக்குது. அப்போ நாலு ஏ, ஏயோட மதிப்பு தான் வேணும், மீதியெல்லாம் அடுத்த பக்கத்துக்கு கொண்டு போயிடலாம். அப்போ தான் அதனுடைய மதிப்பை எளிமையாக கண்டுபிடிக்க முடியும். மைனஸ் எட்டு அங்கிட்டு போகும்போது ப்ளஸ் எட்டாக மாறும். இப்போ நாலுக்கும் ஏக்கும் இடையில பெருக்கல் இருக்குது. ஸோ ஏ ஈக்குவல் டு எட்டு, நாலு அங்கிட்டு கொண்டு போகிறோம். அப்போ பெருக்கல் அங்கிட்டு போடும்போது வகுத்தலாம் மாறும். ஒரு நாளாக நாலு, இரு நாங்க எட்டு. ஸோ ஏ ஈக்குவல் டு ரெண்டு. ஸோ முதல் மாறியினுடைய மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சாச்சு ஏ. இப்போ இதை வந்து ஏதேனும் ஒரு சமன்பாட்டில் பிரதியிடலாம். எதில் எந்த சமன்பாட்டில் பிரதியிடலாம் அப்படின்னா, இந்த ஏ இருக்கிற சமன்பாட்டில். ஏ இருக்கிற சமன்பாடு என்னது, ஒன்றாம் சமன்பாடு இருக்குது, மூணாவது சமன்பாடு இருக்குது, அடுத்தது நாம் கண்டுபிடிச்ச இந்த நாலாவது சமன்பாடு இருக்குது. இந்த நாலாவது சமன்பாடு இருக்குது. அதனால் நம்ம நாலாவது சமன்பாடு இருக்குது. இந்த மூணில் ஏதேனும் ஒன்றில் நம்ம பிரதிக்கிட்டுக்கலாம். சரி, இப்போ முதல் சமன்பாடு ஏ ஈக்குவல் டு இரண்டை ஒன்னில் பிரதியிட. முதல் சமன்பாட்டிலே பிரதிக்கிட்டுக்குருவோம். முதல் சமன்பாடாக எழுதிக்கிறோம். இப்படி எழுதிக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இதை பார்த்து பார்த்து இது பண்ணுறதுக்கு குழப்பமாயிரும். அதை பார்த்து இங்கேருந்தே எழுதும்போது இது எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை ஈஸியாக எளிமையாக இதுக்கு பிரதியிட்டு மதிப்பு கண்டுபிடிச்சிக்கலாம். ஏ இருக்கிற இடத்துல அதனுடைய மதிப்பை பிரதியிடுறோம். மைனஸ் ரெண்டு பி ப்ளஸ் நான்கு ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ இந்த எண்களை கூட்டிக்கிறோம். மைனஸ் ரெண்டு பி, நாலு ரெண்டையும் கூட்டினா ஆறு, ப்ளஸ் ஆறு ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ மைனஸ் ரெண்டு பி ப்ளஸ் ஆறு அங்கிட்டு கொண்டு போக போகிறோம், மைனஸ் ஆறு. மைனஸ் ரெண்டுக்கும் பிக்கும் இடையில என்னது இருக்குது, பெருக்கல் இருக்குது. அப்போ பி ஈக்குவல் டு மைனஸ் ஆறு பை மைனஸ் ரெண்டு. மைனஸ் மைனஸ் கேன்சல், ஓரெண்டா ரெண்டு முவி ரெண்டு ஆறு. ஸோ பி ஈக்குவல் டு மூணு. இப்போ ரெண்டாவது மாறியினுடைய மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பின்ற மதிப்பை எதில் பிரதிட்டுக்கலாம் அப்படின்னா, இந்த ரெண்டாவது சமன்பாட்டில் பிரதிட்டோம்னா பிசி என்ற மாதிரி தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. பியை பிரதிடும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம சியோட மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நம்ம சி தான் கண்டுபிடிக்க தேவை, கண்டுபிடிக்கணும். அதனால் இந்த பி ஈக்குவல் டு மூணு, b ஈக்குவல் டு மூணை இரண்டில் பிரதியிட. ரெண்டில் பிரதியிடும் போது என்ன கிடைக்கும், ரெண்டை மொதல் எழுதிக்கிறோம். b மைனஸ் சி ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ நம்ம பிரதியிடுவோம் மூணு, பிக்கு பதிலாக மூணு. மைனஸ் சி தெரியாது, அதை அப்படியே எழுதிக்கிறோம். ப்ளஸ் மூணு ஈக்குவல் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ எண்களை கூட்டிக்கிறோம், குறியை பொறுத்து கூட்டிக்கிறோம். இங்கே மூணு ப்ளஸ் மூணு, இங்கே ப்ளஸ் ஒன்று. ஸோ நான்கு மைனஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, மைனஸ் சி ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் நாலு அங்கிட்டு போச்சுன்னா மைனஸ் நான்கு. அப்போ இங்கே உள்ள மைனஸும் இங்கே உள்ள மைனஸும் கேன்சல் ஆயிரும். இந்த மாதிரியும் நம்ம செய்யலாம். அப்போ சி ஈக்குவல் டு நான்கு. இப்படியும் நம்ம எளிமையாக கண்டுபிடிக்கலாம். அல்லது உனக்கு கண்டுபிடிக்கக்கூடிய மாறியை இடது பக்கம் தான் வச்சு செய்யணும்னா இந்த மாதிரி பண்ணலாம். இல்லை நமக்கு வேண்டியது சி என்ற மாறியினுடைய மதிப்பு தான் அப்படின்னா எளிமையாக கண்டுபிடிச்சிக்கலாம். சி என்ற மாதிரி மட்டும்தான் மைனஸில் இருக்குது, இந்த உறுப்பு ப்ளஸில் இருக்குது. ஸோ நமக்கு தேவையான இந்த பகுதியை மட்டும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அடுத்த பக்கத்துக்கு கொண்டு போகிறோம். இதை மட்டும் அடுத்த பக்கத்துக்கு கொண்டு போகும்போது இது ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ இந்த வலது பக்கத்துக்கு கொண்டு போகும்போது இது ப்ளஸ்ஸாக மாறிடும் சி. இங்கே வந்து மதிப்பு நான்கு. அப்போ சியோட மதிப்பு என்ன கிடச்சிருது, டைரெக்டாக நமக்கு நான்கு அப்படின்ற மதிப்பு கிடச்சிருது. இப்போ நம்ம ஏயோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் ரெண்டு, பியோட மதிப்பு மூணு, சியோட மதிப்பு நான்கு. இப்படி மூன்று மாறியினுடைய மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் நமக்கு கொஸ்டின் கேட்ட கொஸ்டின் வந்து தீர்க்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்ஒய்இசட் என்ற மூன்று மாறிகளை பயன்படுத்திய சமன்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. நாம் கண்டுபிடிச்ச மதிப்போ ஏபிசி. நம்ம எக்ஸ்ஒய்இசட்டை ஏபிசியை கன்வெர்ட் பண்ணி அதைத்தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதிலிருந்து தான் எக்ஸ் மதிப்பினுடைய எக்ஸினுடைய எக்ஸ் என்ற மாறியினுடைய மதிப்பு, ஒய் மாறியினுடைய மதிப்பு, இசட் மாறியினுடைய மதிப்பை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம ஏ என்னவா எடுத்துக்கிட்டோம், ஒன்று பை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். ஒன்று பை எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. ஸோ ஒன்று பை எக்ஸ் ஈக்குவல் டு ஏன்னு எடுத்துக்கிட்டோம். இந்த இடத்துல ஒன்று பை எக்ஸ் ஈக்குவல் டு ஏ மதிப்பு ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், என்னது ரெண்டு. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், குறுக்கு பெருக்கல் பெருக்கும்போது இந்த ரெண்டு இங்கே வரும், இங்கே இந்த எக்ஸ் மேலே போகலாம். அப்போ ஒன்று பை ரெண்டு ஈக்குவல் டு
எக்ஸு இந்த மாதிரி நம்ம எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கலாம். இல்லை எனக்கு இது தெரியலை குறுக்கு பெருக்கள் இது எப்படி இங்கே வரும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த எந்த ஒரு எண்ணையும் அந்த எண் பை ஒன்றுன்னு எழுதலாம். ஸோ 2 by 1 எழுதலாம். இப்படி குறுக்கு பெருக்கள் பெருக்கும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 × x 2x ஈக்குவல் டு 1 × 1 1. இப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கும்போது 1, இங்கே இருக்க பெருக்கள் 2 அங்கிட்டு வரும்போது வகுத்தல் 2 மாறும். இந்த மாதிரியும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இல்லை இது மாதிரி நான் முதல் சொன்ன மெத்தட்படி கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்தது பி என்ன வேணா என்னவா எடுத்திருக்கோம், 1 by y. ஸோ 1 by y ஈக்குவல் டு பி. இப்போ நம்ம பியினுடைய மதிப்பு அதில் பிரதிடுறோம் 3. இப்போ இந்த இதை வந்து 3 இங்கே வந்துடும், ஒய் அங்கே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒய்யோட மதிப்பு நமக்கு கிடச்சிரும். அடுத்தது 1 by z தான் நம்ம சீன்னு எடுத்துருக்கோம். சியோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் அப்படின்னா 4 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ இது இங்கிட்டு போகும்போது என்னவா மாறும், 4 இங்கே வந்துடும். அப்போ 1 by 4 ஈக்குவல் டு இசட். ஸோ இப்போ நாம் 3 மாறிகளினுடைய மதிப்பு அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு 1 by 2, ஒய் ஈக்குவல் டு 1 by 3, இசட் ஈக்குவல் டு 1 by 4 அப்படின்னு 3 மாறிகளினுடைய மதிப்பை நம்ம இப்போ கண்டுபிடிச்சாச்சு. முதல் கணக்கில் 3வது சப்டிவிஷன் பார்ப்போம். கொடுத்துருக்கிற க்வெஸ்சன் வந்து x+20 ஈக்குவல் டு 3y/2+10 ஈக்குவல் டு 2z+5 ஈக்குவல் டு 110 -y+z கொடுத்துருக்குறாங்க. இப்போ 3 தனித்தனி சமன்பாடாக கொடுக்காம இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நாம் தான் அந்த 3 சமன்பாடுகள், 3 மாறிகளில் அமைந்த 3 சமன்பாடுகளை நம்ம கொண்டு வரணும், வடிவமைக்கணும். அதுக்காக மொதல் 2 சமன்பாடை x+20 3y/2+10 சமப்படுத்துகிறோம். ஏன்னா இது ரெண்டும் சமம்னே அங்கே கொடுத்துருக்குறாங்க க்வெஸ்சனில். சமப்படுத்தும் போது இங்கே வந்து பை 2 ஒரே ஒரு உறுப்புக்கு மட்டும் பகுதி இருக்குது, அதனால் நம்ம மீப்போமா எடுக்கிறோம். மீப்போமா வந்து 2 எடுக்கும்போது இங்கே 3y, இங்கே 20. ஸோ இங்கே 20 போடுறோம், பை 2 வலது பக்கம் ஃபுல்லாக மீப்போமா எடுத்துருக்கோம். இப்போ இந்த வலது இந்த பகுதி 2 நம்ம இடது பக்கம் கொண்டு வரும்போது இங்கே உள்ள வகுத்தல் 2 இந்த இடது பக்கம் போகும்போது பெருக்கலாக மாறும். அப்போது இங்கே 2 உறுப்பு இருக்கிறதுனால 2 உறுப்பையும் 2 பெருக்கணும். ஸோ 2x+40 ஈக்குவல் டு 3y+20. இப்போ நாம் வலது பக்கத்தில் உள்ள உறுப்புகள் அனைத்தையும் இடது பக்கம் கொண்டு போக போகிறோம். அப்படி கொண்டு வரும்போது குறி மாறும். அப்போ இங்கே ஏற்கனவே உள்ள இடது பக்கத்தில் உள்ள 2x, அடுத்தது ஒய் உறுப்பு எடுக்கும்போது இங்கே +3y, இங்கே -3y மாறும். இங்கே +40 +20 இங்கிட்டு வரும்போது -20 மாறும். ஈக்குவல் டு வலது பக்கத்தில் எல்லாத்தையும் தூக்கி கொண்டு வந்துட்டோம் இடது பக்கத்துக்கு. ஸோ வலது பக்கத்தில் 0 இருக்கும், எதுவுமே இருக்காது. ஸோ 0. ஸோ 2x-3y 40-20 20. ஸோ 2x-3y+20 = 0 அப்படின்றது முதல் சமன்பாடு. முதல் சமன்பாடை நாம் இப்போ வடிவமைச்சிருக்கோம். அடுத்தது ரெண்டாவது சமன்பாட்டுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, முதல் சமன்பாட்டுக்கு இது ரெண்டையும் நம்ம சமப்படுத்துகிறோம், ரெண்டாவது சமன்பாட்டுக்கு இது ரெண்டையும் இங்கே சமப்படுத்துகிறோம். அப்போ 3y/2+10 = 2z+5 இதை சமப்படுத்தும் போது இதில் இதையும் இதே மாதிரி பண்ணலாம். நான் இந்த ஒரு மெத்தட் இது ஒரு மெத்தடில் நம்ம பண்ணியிருக்கேன், ரெண்டுமே உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக. ஒரே ஒரு உறுப்பில் மட்டும் பகுதி இருந்ததுன்னா அந்த பகுதியால் மொத்த சமன்பாட்டையும் பெருக்கிட்டோம் அப்படின்னா அந்த பகுதி கேன்சல் ஆயிரும், நம்மளுக்கு தொகுதி மட்டுமே கிடைக்கும், கணக்கீடுகளுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். அதனால இங்கே பகுதி 2 இருக்கிறதுனால 2 பக்கமும் இருபுறமும் 2 பெருக்கணும் ஒவ்வொரு உறுப்பையும். அப்போ இதை இந்த உறுப்பை 2 பெருக்கும்போது இதை எப்படி பெருக்கலாம் அப்படின்னா 3y/2 இருக்குது, ஒவ்வொரு உறுப்பையும் 2 பெருக்கணும். அப்போ இதை 2 பெருக்கும்போது இங்கே இது 2 கேன்சல் ஆயிரும், 3y மட்டும் கிடைக்கும் முதல் உறுப்பு. அடுத்து ரெண்டாவது உறுப்பை 2 பெருக்கும்போது 20 கிடைக்கும். 2z 2 பெருக்கும்போது 4z, 5 2 பெருக்கும்போது 10. ஒவ்வொரு உறுப்பையும் 2 பெருக்கணும் ஒவ்வொரு இருபுறமும், இல்லை இடது பக்கம் வலது பக்கம் முழுசாக 2 பெருக்கும்போது தான் மதிப்பு மாறாமல் இருக்கும், இல்லைன்னா மதிப்பு மாறிடும். அந்த மாதிரி பெருக்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி சமன்பாடு கிடைக்குது. இதை நம்ம வலது பக்கம் உள்ளது ஃபுல்லாக இடது பக்கத்துக்கு கொண்டு வர போகிறோம். அப்போ 3y-4z +4z இடது பக்கம் வரும்போது -4z +20 +10 இங்கிட்டு வரும்போது -10 மாறும், வலது பக்கத்தில் எதுவுமே இல்லை. ஸோ 0. ஸோ 3y-4z 20-10 10 = 0. ஸோ ரெண்டாவது சமன்பாட்டை நாம் வடிவமைச்சிட்டோம். அடுத்தது 3வது சமன்பாட்டுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த 3வது விரிவையும் 4வது விரிவையும் சமப்படுத்த போகிறோம். 2z+5 = 110 -y+z கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 2y+z ப்ராக்கெட்டுக்குள்ளே அமைஞ்சிருக்கிற 2 உறுப்புகளுக்கும் மைனஸ் பொதுவாக இருக்கிறதுனால மைனஸால் உள்ளே பெருக்கணும். அப்போ 2z+5 = 110 -y -z கிடைக்குது. வலது பக்கம் உள்ள உறுப்புகள் அனைத்தையும் நம்ம இடது பக்கம் கொண்டு வர போகிறோம். இப்போ 2z+5 +110 இங்கிட்டு வரும்போது -110 மாறும், -y இங்கிட்டு வரும்போது +y மாறும், -z இடது பக்கம் வரும்போது +z மாறும், வலது பக்கத்தில் எதுவுமே இல்லை. ஸோ 0. ஸோ இங்கே வந்து 2z உறுப்புகள் இருக்குது, இங்கே ஒரு 2z, இங்கே கெழுவே இல்லை. அப்போ கெழுவே இல்லை அப்படின்னா அதனுடைய கெழு என்னென்ன அர்த்தம் அப்படின்னா 1 அர்த்தம். ஸோ கெழுக்களை கூட்டிக்கணும், 2z+1z = 3z. ஸோ 3z+ அடுத்த மாறி ஒய் மாறி, ஸோ ஒய் +y, அடுத்தது இங்கே எண்கள் +5 -110
இரு வேறு குறியுள்ள இரண்டு எண்களை வந்து எந்த மாதிரியான கூட்டணும் அப்படின்னா, சின்ன உறுப்பை பெரிய உறுப்புலேருந்து கழிச்சிட்டு பெரிய உறுப்புக்கு முன்னாடி உள்ள பெரிய எண்ணுக்கு முன்னாடி உள்ள குறியை போடணும். அப்போ நம்ம 110 5 கழிச்சா 105, பெரிய எண்ணுக்குறி முன்னாடி உள்ள குறி வந்து மைனஸ், ஸோ மைனஸ் 105 கிடைக்குது, ஈக்குவல் டு 0. ஸோ இது மூணாவது சமன்பாட்டை நம்ம வடிவமைச்சிட்டோம். ஸோ மூன்று சமன்பாடுகளும் இப்போ நம்ம வடிவமைச்சிட்டோம். இப்போ நம்ம எளிமையாக இந்த மூன்று சமன்பாடுகளையும் தீர்த்து மாறிகள் XYZ-னுடைய மதிப்பை எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். பார்க்கலாம், பாருங்கள். இப்போ முதல் சமன்பாட்டை பார்த்தீங்கன்னா, இதில் என்னென்ன மாறிகள் கொடுக்கப்பட்டிருக்கு, XY அப்படின்ற ரெண்டு மாறி கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே இரண்டாவது சமன்பாட்டில் நம்மளுக்கு YZ-ன்ற மாறிகள் இருக்குது, மூணாவது சமன்பாட்டிலையும் YZ-ன்ற மாறி இருக்குது. அப்போது இந்த ரெண்டாவது சமன்பாட்டிலையும் மூணாவது சமன்பாட்டிலையும் ஒரே மாதிரியான மாறிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுனால, இது ரெண்டையும் மட்டும் நாம் வச்சுட்டு தீர்த்தோம் அப்படின்னா, இந்த ஒய் இசட்டில் ஏதேனும் ஒன்றை வந்து நீக்கிட்டு, ஒரு மாறியை நீக்கிட்டு, நீக்கல் முறைப்படி நீக்கிட்டு, இன்னொரு மாறியான இசட்டினுடைய மதிப்பை எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அந்த இசட்டோட மதிப்பை இந்த ரெண்டாவது சமன்பாடு அல்லது மூன்றாவது சமன்பாடு ஏதேனும் ஒன்றில் பிரதியிட்டு இசட்டையும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப எளிமையாயிரும். மீதி உள்ள ஒரு மாறியினுடைய மதிப்பை கண்டுபிடிக்கிறது, அதனால் இந்த ரெண்டாவது சமன்பாடை நம்ம அப்படியே எழுதுறோம். இங்கே பாருங்கள், 3y - 4z + 10 இருக்குது. ஸோ அதை அப்படியே எழுதிக்கிறோம். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரியை எந்த மாதிரி மாறியை நம்ம நீக்கலாம் அப்படின்னா, இங்கே வந்து ப்ளஸ் ஒய் இருக்குது, இங்கே வந்து 3y இருக்குது. அப்போது இந்த சமன்பாடை, இந்த ப்ளஸ் ஒய்னா ஒரு ஒய்னு அர்த்தம், இந்த ஒரு ஒய்யை 3y மாற்றிட்டோம் அப்படின்னா அந்த ஒய் என்ற மாறியை நம்ம நீக்கிடலாம். அதுக்காக ஒரு உறுப்பை மட்டும் நம்மளால் 3 பெருக்க முடியாது, மதிப்பு மாறிடும், அது தவறாக மாறிடும், தவறாக போயிடும். அதனால் என்ன செய்கிறோம், இந்த சமன்பாடு மொத்தத்தையும் இடது பக்கம் வலது பக்கம் எல்லாம் முழுமையாக நம்ம 3 பெருக்கிறோம். அப்போ தான் நமக்கு இங்கே 3y கிடைக்கணும். 3y கிடைக்கிறதுக்காக மொத்தத்தையும் 3 நம்ம பெருக்க போகிறோம். அப்போ இதை பெருக்கும்போது மூணாவது சமன்பாட்டை 3 பெருக்கிறோம். மூணாவது சமன்பாட்டை 3 பெருக்கும்போது என்ன கிடைக்குது, ஆல்ரெடி நம்ம இங்கே வந்து மொதல் ஒய் உறுப்பு ஏற்கனவே இங்கே ஃபஸ்ட் உறுப்பு ஒய் உறுப்பு இருக்கிறதுனால இங்கே ரெண்டாவது தான் ஒய் உறுப்பு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நம்ம ஒய் உறுப்பை சேர்த்து எழுதணுன்றதுனால முதல் ஒய் உறுப்பை முதல் எழுதிக்கிறோம். 1y - 3 - 3y, 3z - 3 - 9z, அடுத்து -105 - 3 - 315 = 0 கிடைக்குது. இப்போ நமக்கு ப்ளஸ் 3y, இங்கேயும் ப்ளஸ் 3y இருக்கிறதுனால ஒரே குறியில் ஒரே கெழுவை கொண்டிருக்கிறதுனால இங்கே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ என்ன செய்யலாம், சமன்பாடுகளில் கூட்டணும் அப்படின்னா அதை கழிச்சுட்டு அப்போ தான் நம்மளுக்கு அந்த மாறிகளை நீக்க முடியும். அதனால் சமன்பாடுகளை கழித்தால்தான் குறி மாற்ற முடியும். குறி மாற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக இது நீங்கிவிடும், இந்த ஒய் என்ற மாதிரி நீக்கிடலாம். அப்போ குறி மாற்றும் இங்கே மைனஸ் பண்ணுறோம், ரெண்டு சமன்பாட்டையும் கழிக்கிறோம். அப்போ இங்கே இருக்கிற ப்ளஸ் 3y -3y-ஆக மாறுது, ப்ளஸ் 9z மைனஸாக மாறுது, -315 ப்ளஸ்ஸாக மாறுது. இப்போ நம்ம கழுக்களை கூட்டிக் கொள்ளலாம். இப்போ -3y - 3y கேன்சல் ஆகி 0 கிடச்சிடும், ஒய் என்ற மாதிரியே நீக்கியாச்சு. இப்போ -4 - 9, இரண்டு ஒரே குறியை கொண்ட இரண்டு எண்களை கூட்டும் போது நம்பர்களை எண்களை கூட்டி அதே குறியை போடணும். ஸோ 9 - 4 - 13, அதே மைனஸ் குறி 13z. அடுத்து +10 + 315, ரெண்டையும் கூட்டினா +325 = 0. இப்போ நமக்கு -13z, இந்த +325 அந்த அடுத்த பக்கம் கொண்டு போகும்போது -325 மாறுது. ஸோ z = -325 - 13. ஏன்னா -13 இசட்டுக்கும் நடுவில் என்ன இருக்குன்னா பெருக்கல் இருக்குது. -13 இசட்டுக்கு நடுவில் பெருக்கல், இந்த பெருக்கல் அந்த அடுத்த பக்கம் போகும்போது வகுத்தலாம் மாறும். அதனால் -13, -ம் கேன்சல் பண்ணுறோம். 1 13 - 13, 32 - 2 13 - 26, 26 போக மீதி 6, இங்கே 5 இருக்குது, 65 - 5 - 13 - 65. ஸோ இசட்டோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், z = 25. இந்த z = 25ன்றதை ரெண்டாவது சமன்பாட்டில் பிரதியிடலாம் அல்லது மூணாவது சமன்பாட்டில் பிரதியிடலாம். ஏன்னா இது ரெண்டுலையும் தான் இரண்டு மாறிகள் இசட்டோட கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இசட்டை பிரதியிட்டோம் அப்படின்னா இன்னொரு மாறியினுடைய மதிப்பை எளிமையாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதனால் z = 25 ரெண்டில் பிரதியிடுறோம். ரெண்டில் பிரதியிடும்போது என்ன கிடைக்கி, முதல் ரெண்டாவது சமன்பாட்டை இங்கே எழுதிக்கிறோம். இதில் இசட் என்ற இடத்துக்கு பதில் இடத்துல நம்மளுக்கு அதனுடைய மதிப்பை பிரதியிட போகிறோம். 3y - 4 × 4 இசட்டுக்கு இடையில மல்டிப்ளிகேஷன் பெருக்கல் இருக்குது. ஸோ 4 × 25 + 10, பெருக்களை எப்பயுமே ப்ராக்கெட்டில் எழுதணும். அப்போ தான் நமக்கு மதிப்பு மாறாது, தப்பு விடுறதுக்கு அதிகமான சான்ஸு இருக்காது. இப்போ 3y, நமக்கு ஒய் தெரியாது, அதனால் அந்த உறுப்பு அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். இப்போ 3y, 4 × 25 = 100. ஸோ -100 + 10 = 0. 3y - 10 + -100 + 10, இது ரெண்டையும் கூட்டும் போது -90 = 0. 3y = இந்த -90 அடுத்த பக்கம் கொண்டு போகும்போது +90 மாறும். இப்போ 3-க்கும் y-க்கு இடையில பெருக்கல் இருக்குது. இப்போ ஒய் மட்டும்தான் வேணும். அப்போ 3 தூக்கி அடுத்த பக்கம் கொண்டு போகிறோம். அப்போ ஆல்ரெடி அங்கே 90 இருக்குது, 90 இங்கே இருக்கிற பெருக்கல் அங்கிட்டு போகும்போது வகுத்தலாம் மாறும். அப்போ 90/3, இப்போ 1 3 - 3, 30 3 - 90. ஸோ y = 30, ரெண்டாவது மாறியினுடைய மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்.
இப்போ அந்த ஒய் ஈக்குவல் டு 30 இப்போ முதல் இன்னொரு இசட்டும் ஒய்யும் கண்டுபிடிச்சிட்டோம் ஒரே ஒரு மாறியினுடைய மதிப்பு எக்ஸ் மதிப்பு கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது அது எதில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்குன்னா முதல் சமன்பாட்டில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு ஸோ இந்த ஒய் ஈக்குவல் டு 30 அப்படின்றத இந்த முதல் சமன்பாட்டில் பிரதியிடுறோம் ஸோ ரெண்டாம் முதல் சமன்பாட்டை நம்ம எழுதிக்கிறோம் இதான் முதல் சமன்பாடு இது எழுதிக்கிறோம் இருக்குது பாருங்கள் இதான் முதல் சமன்பாடு இங்கே எழுதிக்கிறோம் இப்போ பாருங்கள் ரெண்டு எக்ஸ் நம்மளுக்கு எக்ஸ் மாதிரி தெரியாது ஸோ அதை அப்படியே எழுதிக்கிறோம் -3 × ஒய் மதிப்பை பிரதியிடுறோம் மூணுக்கும் ஒய்க்கு இடையில பெருக்கல் இருக்கிறதுனால 3 × 30 பெருக்கல் எப்போதும் ப்ராக்கெட்டுக்குள் எழுதப்பட வேண்டும் பெருக்கலில் உள்ள எண்களை +20 = 0 2x − 30 − 90 +20 = 0 2x இங்கே ரெண்டையும் கூட்டும் போது -70 = 0 அப்போ 2x = -70 அடுத்த பக்கம் போகும்போது +70 மாறும் இப்போ x = 70 இங்கே இருக்க பெருக்கல் 2 இங்கே வரும்போது வகுத்தலாம் மாறும் 1 × 2 = 35 × 2 = 70 ஸோ எக்ஸோட மதிப்பு 35 கண்டுபிடிச்சாச்சு இப்போ எக்ஸ்ன்ற மாதிரியினுடைய மதிப்பும் கண்டுபிடிச்சாச்சு ஒய் மதிப்பு இசட் மதிப்பு இந்த மாதிரிகளினுடைய மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சாச்சு இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் Don't forget to subscribe and press the bell icon.